ஜெய் குருதேவ். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. செவிக்கு விருந்தாக சிந்தைக்கு மருந்தாக தினம் ஒரு ஞானம். இன்று மனதை குளிப்பாட்டுதல் அதாவது நீராட்டுவித்தல் எனும் தலைப்பில் குருதேவர் அருளியது. நீங்கள் நல்ல உடையணிந்து வெளியே செல்கிறீர்கள். அது புதியதாகவோ இஸ்திரி செய்ததாகவோ இருக்கலாம். பிறகு என்ன ஆகிறது? அவ்வுடைகள் அழுக்கடையும். நீங்கள் அதை துவைத்துத்தான் ஆக வேண்டும். சிறிது அழுக்குப்பட்டால் கூட உடனே அதை நீக்க முற்படுவோம். ஆனால் அந்த அழுக்கு நம்மை சேர்ந்ததா என்ன? அழுக்கு உடையில் உள்ளது இல்லையா? உடையின் இயல்பே அழுக்காகி விடுவதுதான். அதுபோல் குளித்து உடல் முழுதும் நறுமணம் பூசிக்கொள்கிறீர்கள். எவ்வளவு நேரம் அது நீடிக்கும்? சிறிது நேரம் கமகமவென்று இருக்கும். அடுத்த நாள் மறுபடி குளிக்கத்தான் வேண்டும் இல்லையா? இரண்டு மூன்று நாட்கள் குளிக்காமல் இருந்தால் மூன்றாவது நாள் என்ன ஆகும்? யாருமே உங்கள் அருகில் வரமாட்டார்கள். ஒருவேளை ஆழமான வர்ணம் அல்லது கரி படிந்திருந்தால் சுத்தமாவதற்கு இரண்டு நாட்களாவது ஆகும். இருந்தும் விடாமல் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்வீர்கள். அதுபோல்தான் மனமும். இன்பமும் துன்பமும் மனதில் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உங்களது சொந்த இன்ப துன்பங்கள் தவிர பிறரது இன்ப துன்பங்களும் கூட உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். அப்போதும் அது மாசுதானே. இன்பமும் துன்பமும் மனதில் தோன்றி மறையும். அதனால் அமர்ந்து சிறிது நேரம் தியானம், பிராணாயாமம், பஜனை, பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது என்ன ஆகும்? மனம் மறுபடியும் தூய்மையாகிவிடும். இவற்றை செய்வதற்காக கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் காத்திருக்க வேண்டாம். தினமுமே இவற்றை பயிற்சி செய்து வந்தால் நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வரவே வராது. அப்படியே வந்தாலும் இப்படி நடந்துவிட்டதே, அப்படி நடந்துவிட்டதே என்று உட்கார்ந்து கவலைப்பட தேவையில்லை. உங்கள் இயல்பு தூய்மையானது என்பதை அறியுங்கள். நீங்கள் சாஸ்வதமான புனிதமான உங்கள் இயல்பை புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். அப்படியானால் பாவம் உங்களை நெருங்கவே நெருங்காது, தொடவே முடியாது. இது நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நீரில் மூழ்கி எழுந்தாலே பாவங்கள் விலகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. உடல் அழுக்கு போவது போலவே மூழ்கி குளித்தால் பாவமும் போய்விடும். தானம் செய்தாலும் பாவம் போய்விடும் என்று நினைக்கிறோம். ஏனெனில் பாவம் என்பது நமது இயல்பு அல்ல. பொதுவாக நாம் குற்ற உணர்வை மனதில் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அந்த குற்ற உணர்வே நம்மை கீழே தள்ளிவிடும். நான் பாவி என்ற எண்ணம் உங்களுக்குள் இருந்தால் உங்களால் பயிற்சி செய்ய முடியாது. குற்ற உணர்வினால் என்ன ஆகிறது? கோபம் வருகிறது. கோபத்திலிருந்து மற்ற உணர்வுகளும் எழுகின்றன. பலவிதமான மாசுபாடுள்ள உணர்வுகளும் மனதில் எழ ஆரம்பிக்கின்றன. இத்தகைய குற்ற உணர்விலிருந்து மீள என்ன செய்ய வேண்டும்? நாம் எங்கோ செல்ல வேண்டியதில்லை. நமது தூய்மையை கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். நான் புனிதமானவன் எனும் விழிப்புணர்வை கொணர வேண்டும். இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள் ஆழமாக நிலைத்திருக்க பிராணசக்தியை, ஜீவசக்தியை உங்களுக்குள் அதிகரிக்க செய்ய வேண்டும். இத்தகைய சக்தியை அதிகரிக்க செய்வதற்குத்தான் தியானம், பஜனை, பிராணாயாமம், சுதர்சன கிரியா ஆகியவை செய்யப்படுகின்றன. அதனால் மனம் புனிதமாக லேசாக ஆகிறது. மீண்டும் ஏதேனும் அழுக்கு படிந்தால் என்ன செய்ய வேண்டும்? எனது இயல்பு புனிதம் என்பதை மறக்கவே கூடாது. குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.